வணக்கம் நேயர்களே, இன்றைய திறம்பட பேசு நிகழ்ச்சியில் கோவில் திருவிழாக்களில் நடத்தப்பெறும் சினிமா பாடல்களுக்கான நடனங்கள் வரவேற்கத்தக்கவையா வக்கரமானவையா என்ற தலைப்பில் விவாதிக்க உள்ளோம். கோவில் திருவிழாக்களில் பற்பல விதமான நடனங்கள் கலைகள் நிகழ்த்தப்படுகின்றன. முன்பொரு காலத்தில் எல்லாம் ஹரிச்சந்திரா நாடகம், வள்ளி திருமணம், பக்த பிரகலாதா, சீதா கல்யாணம், காளிதாஸ், பல நடனங்கள் அற்புதமான நாடகங்களை நடத்தியுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக ஹரிச்சந்திரா நாடகம் மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கை பாதையை தீர்மானிப்பதாக இருந்தது. கோவில்கள் பக்தியை மட்டும் வளர்த்ததில்லை, இசையை வளர்த்துள்ளன, தமிழை வளர்த்துள்ளன, இலக்கியங்களை வளர்த்துள்ளன, நடனங்களை வளர்த்துள்ளன, பல்வேறு கலைகள் கோவில்களிலிருந்து உருவாகியுள்ளன. அப்படிப்பட்ட கோவில்களில் கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம், கும்மியாட்டம், மோகினியாட்டம், கதகளி, குச்சிப்புடி இவ்வாறு பல்வேறு விதமான நடனங்கள் நடப்பது உண்டு. கோவில் திருவிழாக்களில் இம்மாதிரியான நடனங்களை பார்ப்பதற்காக மக்கள் மிகவும் ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் சமீப காலங்களில் சினிமா பாடல்களை மேடையில் பாடி அதை ரசிப்பது என்பது ஒரு புதிய ரசனையாக வளர்ந்தது. அதன் அடுத்த கட்டமாக சினிமா பாடல்களுக்கான நடனங்கள் என்பது கோவில் திருவிழாக்களில் அங்கம் பெற ஆரம்பித்தது. அதன் அடுத்த கட்டமாக அந்த நடனங்களில் ஆபாசமான காம கலியாட்ட காட்சிகள் தோன்றுகின்றன என்பது ஒரு குற்றச்சாட்டாக வந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது மாதிரியான நடனங்கள் கண்டிப்பாக நடத்தக்கூடாது, இவ்வாறான நடனங்கள் சிறுவர்களை இளைஞர்களுடைய மனதை பாதிக்கும், பெண்களுக்கும் அது மிகவும் ஒரு கூச்சத்தை ஏற்படுத்தும் என்று தடை செய்துள்ளது. ஸோ இந்த சூழலில் இந்த விதமான நடனங்கள் குறித்து நீங்கள் முழுமையாக தடை செய்தீர்கள் என்றால் இதை நம்பியுள்ள லட்சக்கணக்கான கலைஞர்களுடைய வாழ்க்கை என்னாவது, அவருடைய எதிர்காலம் என்னாவது என்ற கேள்விக்குறியுடன் நடன கலைஞர்கள் சங்கம் நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரதத்தை நடத்தியுள்ளார்கள். ஆக இந்த நடனத்தை கோவில் திருவிழாவில் நடத்தக்கூடிய இந்த நடனங்களை எவ்வாறு முறைப்படுத்துவது என்பது குறித்து நாம் இங்கே விவாதிக்க உள்ளோம். இந்த விவாதத்திற்கு நடன கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர் பிரேம்நாத் அவர்கள் வந்துள்ளார்கள். சமூக ஆர்வலர் முகமது வந்துள்ளார். இருவரையும் நமது அரங்கத்திற்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். இப்போ கோவில் திருவிழாக்கள், எந்த கோவில் திருவிழாவுக்குமே நடனங்கள் பாடல்கள் இல்லாமல் நடக்கிறது இல்லை. அது ஒரு மக்கள்